ശിവാങ്കരനാഥാര്യ കവിതാകിവകേസരീ വേദാന്താചാര്യവര്യോ സന്നിധത്താം പോണം ആശ്രമധർമ്മങ്ങളെല്ലാം ആർട്ടിക്കപ്പെട വേണ്ടുമാ വേണ്ടാമോ അപ്പൊ കേട്ടിട്ട് പൊതുവാ ബ്രഹ്മവിദ്യ ആർട്ടിക്കാതവൻ ஆசிரமத்தை அனுஷ்டிக்கிறான். அதே மாதிரி பிரம்மத்தை அனுஷ்டிக்கிறவனும் ஆசிரம தர்மமாகவும் அங்கமாகவும் பிரம்மவித்யக்கு அங்கமாகவும் அனுஷ்டிப்பான், ஆசிரம தர்மமாகவும் அனுஷ்டிப்பான். தந்திரமா பண்றது ஒரே அனுஷ்டானம் தான், ரெண்டுத்துக்கும் சரியா போயிடும். அந்த மாதிரி வர்ணாசிரம தர்மங்கள் அவசியம் எல்லாராலையும் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் அப்படின்றத பத்தி போனாலையும் அனுத்த ஸ்பஷ்டமா சாய்ச்சு. இப்போ வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு சரி, அது சகஜமா ஒரு பிரம்மச்சாரி அமாரி ஒரு கிரகஸ்தன் ஒரு சன்னியாசி வானப்பிரஸ்தன் வா எல்லாருக்கும் அது உண்டு அப்படின்றது சொல்லியாச்சு. அதுக்கு மேல என்ன என்ன ஆசிரமே இல்லாம இருக்கவர்கள் சில பேர், அவளுக்கு பிரம்ம விஷயத்துல அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஒரு பிரம்மச்சாரி இருக்கான், ஒருத்தன் பிறக்கிறான் கர்ப்பாஷ்டமம், அதாவது 7 வயசு பிறந்து 7 வயசு, அதுல அப்பா அம்மா உபநயனம் பண்ணி வச்சுடுறாரு. அதுக்கப்புறம் வேதாத்தியனம் பண்றான், சாஸ்திரம் வாசிக்கிறான், ஆச்சாரியர் என்ன பண்ற ஆச்சாரியரோ தோப்பனாரோ விரதத்தை பண்ணி வச்சிருந்தார், விரதத்தை பண்ணி வச்சிருந்தார் சமாவர்த்தம். விரதம் பண்ணி வச்சுட்டா என்ன அர்த்தம்? கல்யாணத்துக்கு போகணும், கல்யாணத்துக்கு போகணும், விரதத்தை பண்ணி வச்சிருந்தார். அதனால சமாவர்த்தனம் ஆயிடுறது, சமாவர்த்தனம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பொண்ணு கிடைக்கும். இப்பெல்லாம் நம்ம எல்லாம் லக்கியா இருக்கும், அதிர்ஷ்டம், பொண்ணை பார்த்து பேசி முடிச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் விரதமே பண்ணிக்கிறது. அந்த காலத்துல அது கிடையாது, விரதத்தை முதல்ல அனுப்பிச்சுடுவார், விரதம் பண்ணிட்டு தான் கிளம்புவார் கல்யாணங்கள்ல. காசி யாத்திரைன்னு அந்த காசி யாத்திரைன்னா என்னது? அதாவது விரதத்துக்கு போகணும், விரதம் முடிஞ்சிடுத்து, விரதம் முடிஞ்சிடுத்து அதுக்கப்புறம் பொண்ண தேடிட்டு போகணும், பொண்ண தேடிட்டு போகணும். அதுக்கோசரம் இது பொண்ண தேடிட்டு போனா அதுக்கோசரம் அந்த காசி யாத்திரை. காசி யாத்திரைன்னு ஒருத்தன் அதுக்கு தேசாந்திரி, அவ்வளவுதான், பரதேசி கோலம் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி போகச்ச அவனுக்கு அவனுடைய குலம் கோத்திரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கிறவா, எங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவா, பெரியவா பண்ணி வச்சிருவா. இது பத்ததி, இது பத்ததி, அதுதான் கிரமம். இப்பதான் அதெல்லாம் மாறி போயிடுது. இப்ப என்ன ஆயிடுறது? முதல்லயே பொண்ணை பார்த்து எல்லாம் தீர்மானம் ஆயிட்டு அதுக்கப்புறம் விரதம், அஷ்டவிரதமோ என்னவோ விரதமோ பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது. அது சாஸ்திரம் வாசிக்கவா அத்தியனம் பண்ணவா இல்ல சாமான்யமா லௌகிக படித்து எல்லாருக்கும் அது ஒரே மாதிரி ஆயிடுச்சு, அப்படி இருக்கு அது போட்டோம். அதனால இப்ப என்ன இருந்ததுன்னா, ஒத்த அத்தியனம் பண்ணா சாஸ்திரம் வாசித்தான் குருகுலத்திலேருந்து ஆச்சாரியர் என்ன பண்ற சமாவர்த்தம் பண்ணி வச்சு சமாவர்த்தனம். சமாவர்த்தனம்னா என்ன அர்த்தம்? இந்த குரு பிரம்மச்சாரி ஆசிரமத்திலிருந்து விடுபட்டுட்டான், பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து விடுபட்டுட்டான்னு அர்த்தம், விடுபட்டுறான். ஆனால் இந்த அம்சம் இருந்துச்சு, விரதத்தை அந்த பிரம்மச்சாரி விரதத்தை முடிச்சு விட்டான், கிரகஸ்தாசிரமத்து உள்ள போகணும், கிரகஸ்தாசிரமத்து உள்ள போகணும். அதுக்கோசரம் பிரம்மச்சரிய ஆசிரமத்தை முடிச்சு விட்டான், இப்ப கிரகஸ்தாசிரமத்து உள்ள போகல, பிரம்மச்சரிய ஆசிரமத்தை விட்டுட்டு வெளில வந்துட்டான்.
இவனுக்கு பேர் என்னது, ஆசிரமம் இல்லைன்னு அர்த்தம், அனாசிரமின்னு அர்த்தம். அது வரி அனாசிரமி. அதுக்கப்புறம் இவன் பரதேசி குழப்பம் வச்சேன், ஒருத்தர் பொண்ணு தயன்னு சொல்லி கன்னிகாதானம் பண்ணி கொடுத்து பாணிகிரகணம் ஆகி சப்தபதி முடிஞ்ச உடனே இவனுக்கு கல்யாணம்னு ஆயிடுறது. அப்ப இவன் கிரகஸ்தனா உட்காந்துக்கிறான், அப்பதான் இவனுக்கு கிரகஸ்தன் பேரு. இப்ப இந்த நடுவுல இருக்கிற காலம் இருக்கு பாருங்கோ, இதுக்கு பேரு அனாசிரமின் பேர். அவன் பிரம்மச்சாரியம் இல்லை, இது கிரகஸ்தனம் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவனுக்கானே அவன் ஒரு அனாசிரமி. இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான், எல்லாம் ஆச்சு, அவன் ஆண்டியா சுமங்கலியா போயிடுறான். அவன் ஆண்டியா சுமங்கலியா போயிட்டான்னாக்கா இவன் தனிமரமா நிற்பான், பிள்ளை இருப்பா, பொண்ணு இருப்பா, எல்லாம் இருப்பா. ஆனாலும் கூட இவனுக்கு கிரகிணி இல்லை. இவனுடைய பத்னி சுமங்கலியா பரமபுரிஷ்டான்னு சொல்லுவோம். இவனுக்கு என்ன பேர், என்ன விதுரன் அப்படின்னு பேர். எல்லாத்தையும் விட்டு இருக்கிறவன் அர்த்தம், எல்லாம் போயிடுத்து. அப்ப என்ன ஆகும், இவனும் அனாசிரமி, இவனும் இப்ப அனாசிரமியா ஆயிட்டான். அவ இருக்கிற பரியந்தம் தான், கிரகிணி பக்கத்துல இருக்கிற பரியந்தம் தான் இவனுக்கு மரியாதை. கிரகிணி இல்லைன்னாக்க இவனுக்கு அது இல்லாம போயிடும். அதனால இவனுக்கு அனாசிரமின் பேரு. ரெண்டு விதமான அனாசிரமிகள், மொத்த பிரம்மச்சாரியா இருந்து அதை விட்டுட்டான், பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து விடுவிட்டு அதன் பிறகு சமாவர்த்தனம் பண்ணிட்டு கிரகஸ்தனாக மாறுறதுக்கு சித்தமா இருக்கான். அவன் ஒரு அனாசிரமி, இன்னும் கிரகஸ்தனா மாறல. நூர்த்தன் கல்யாணம் ஆகி ஆந்தியா பிரவந்திச்சு சொல்றான், அந்த சமயத்துல அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற பரியம் தான், அவன் அனாசிரமின் தான் பேர் அவனுக்கு. அதனாலதான் அந்த காலத்துல பெரிய பெரிய மகான்கள்லாம் கூட சரி ரெண்டாம் கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டா. ஏன் பண்ணிட்டான்னாக்கா அனாசிரமியா இருக்க கூடாது அப்படிங்கறதுக்கோசரம் அந்த காலத்துல கல்யாணம் பண்ணிட்ட, ரெண்டாம் கல்யாணம் இதெல்லாம் பண்ணிட்டான். அது கொஞ்சம் விபரீதமா நடந்தது. வயசான கிழவருக்கு பணத்தை வாங்கிட்டு 12 வயசு 15 வயசு அந்த மாதிரி அப்பெல்லாம் பணம் இருந்தாதான் கல்யாணம் ஆகணும். இது வந்து இதுலயே சொல்றா, வியாக்கியானத்துல சொல்றா, இந்த ஸ்லோக வியாக்கியானத்துல இப்படி இருக்கக்கூடிய அனாசிரமி. இந்த ரெண்டு அனாசிரமிக்கும் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்னு சந்தேகமாகுது. அதற்கு பதில் பூர்வபக்ஷியனுடைய ஆட்சேபம் ஆகுது, அவளுக்கு வராது, அவளுக்கு கிடையாது, பிரம்ம வித்தியில அதிகாரமே கிடையாதவாள். ஏன் கிடையாது, பிரம்ம வித்தியில அவளுக்கு ஏன் அதிகாரம் கிடையாது அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம் சொல்ற பூர்வபக்ஷிகள். பொதுவாக ஒரு கிரகிணி பக்கத்துல இருந்தால்தான் இவனால அக்னி சம்பந்தமான கர்மாக்களை அனுஷ்டிக்க முடியும். நாமளும் என்ன சொல்லிருக்கோம், சர்வாபேக்ஷா ஜெயஜாதி சுதே அப்படின்னு சொல்றோம். கிரகஸ்தனுக்கு எல்லா கர்மாக்களையும் அனுஷ்டித்தே ஆகணும், அவையெல்லாம் பிரம்மவித்திக்கு அங்கமா இருக்கும். சன்னியாசிக்கு தபசம் அனுஷ்டித்தே ஆகணும், சன்னியாசி தர்மம் அது. வானப்பிரஸ்தனுக்கும் அப்படி, அந்த மாதிரி இரண்டிருக்கானே பிரம்மச்சாரி அவனும் அது மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அனாசிரமியா இருக்கிறவனுக்கு கிரகிணியே இல்லையே, ஒருத்தனுக்கு கிரகிணியே போயிட்டா, இன்னொருத்தனுக்கு கிரகிணியே வரல, இன்னும் வரல. இவா ரெண்டு பேருக்கும் எப்படி எப்படி வந்து வர முடியும், கர்மாவே அனுட்டிக்க முடியாது. கர்மாவே அனுட்டிக்க முடியாததுனால அவனுக்கு இந்த விதுரனுக்கு ஆம்பியா கிடைக்காத அனாசிரமி, சமாவர்த்தனம் பண்ணிட்டவன். அவளுக்கு கிரகிணியே இல்லையோ, அதனால தர்மங்களை எதுவும் அனுஷ்டிக்க முடியாது. அனுஷ்டிக்க முடியாட்டாக்க அவ எப்படி வந்து பிரம்மவித்தியை அனுஷ்டிக்க முடியும்,
ஏன்னா பிரம்மவித்தைக்கு முக்கியம் என்ன? அங்கங்களான கர்மாக்கள் ஆச்சு. அவாவா வர்ணங்கள், அவாவா ஆசிரம தர்மங்கள், மூணுத்தையும் சொல்லியிருக்கோம். அவாவா வர்ண ஆசிரம தர்மங்கள் எல்லாம் பண்ணி பிரம்ம வித்தியா அனுஷ்டிக்கணும் தானே சொல்லியிருக்கோம். இப்ப அதுல இல்லைன்னு எடுத்தேன், கிரகணி இல்லாதனாலும் இவனால பண்ண முடியாது. பிரம்மச்சாரியா இருந்தால் அவன் பண்ணலாம், அவனும் சமிதாதானம் இருக்கு. காயத்ரி ஜபம் பண்ணலாம், பிரம்மயக்கியம் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு அவன் பிரம்ம வித்தியா அனுஷ்டிக்கலாம். சன்னியாசிகள் வானப்பிரஸ்தால் தபசம் பண்ணிட்டு அவன் அனுஷ்டிக்கலாம். அதே கிரகஸ்தன் கர்மாக்களை யாகங்கள்லாம் பணத்தை அபேட்சிக்காம யாகங்களை அங்கமாக அவன் பண்ணிட்டு அத பிரம்ம வித்தியா அனுஷ்டிக்கலாம். இப்படி நாலு ஆசிரமங்களுக்கும் அவன் தர்மங்களை கொண்டு பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிடுச்சு. ஆனால் இவாளுக்கு எப்படி? இவாளுதான் கர்மா தான் நட்டிக்க முடியாதே. பிரம்மச்சாரியம் இல்லை, கிரகஸ்தனம் இல்லை, சன்னியாசியும் இல்லை. அல்லது இவன் என்ன பண்ணிக்கணும், ஆந்தியா போயிட்டா, இப்ப யாரும் இல்லை, அந்த சமயத்துல பேசாம சன்னியாசாஸ்திரம் வாங்கிட்டு வரணும். சன்னியாசாஸ்திரம் வாங்கிட்டா என்ன ஆகும்? நிம்மதியா இருக்கலாம். ஒரு ஆசிரமம் வந்துருச்சு, நாராயண நாராயணன் தபஸ் பண்ணிட்டு இருக்கலாம். தபஸ் பண்ணிட்டு இருந்தான்னாக்கா எப்பொழுதும் அவளுக்கு நல்ல கதி வந்துடும், பிரம்ம வித்தியா அனுஷ்டிக்கலாம். அதை விட்டுட்டு இவன் சன்னியாசமும் வாங்கிக்கல, கல்யாணமும் பண்ணிக்கல, ரெண்டாவது அப்போ அனாசனியா தான் இருக்கான். அதனால அவனுக்கு பிரம்ம வித்தியா எப்படி வரும்? பிரம்ம வித்தியே அவனுக்கு வராதே. பிரம்மவித்தியே வராததுனால அவன் என்ன பண்ணுவான்? அவன் வந்து பிரம்மவித்தியை அனுட்டிக்க முடியாது. அதனால அவனுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். பிரயோஜனம் இல்லாததுனால இவனுடைய ஜென்மாவே வியர்த்தமாகிடும். அதனால இவன் பண்ண வேண்டாம், பிரம்மவித்தியை அனுட்டிக்க வேண்டாம் அப்படின்னு. எல்லா தர்மங்களும் போயிடுச்சு. பிரம்மச்சாரி தர்மம் இல்லை, கிரகஸ்த தர்மம் இல்லை, வானப்பிரஸ்த தர்மம் இல்லை, சன்னியாச தர்மமும் இல்லை. எந்த தர்மமும் இல்லாததுனால இவனுக்கு வேண்டாம், வரவே வராது, எப்படி வரும் சொல்லு அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறவா. அதற்கு பதில், அது தப்பு. என்னைக்குமே ஒரே மாதிரி எல்லா தர்மத்தையும் பார்க்கக்கூடாது, ஒரே மாதிரி எல்லா தர்மத்தையும் பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு பிறந்த குழந்தை, பிறந்த குழந்தை அதுலேயும் ஏதோ ஒரு தர்மத்தை பண்றது. 2 வயசு குழந்தை தண்ணியும் அறியாம அது ஏதோ பண்ணிட்டு தான் இருக்கு, அதன் தர்மத்தை அது பண்ணிட்டு இருக்கு. சாமான்யமான தர்மம், எல்லாரும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு காரியம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அதுல வேத உத்தமா இருக்கலாம், வேத அனுத்தமா இருக்கலாம். அதனால ஏதோ ஒரு தர்மத்தை அவாவா சாமான்யமா நம்ம பண்ணிட்டு தானே இருக்கோம். அது வந்து ஒரு பணத்தை அபேட்சிக்காம, பணத்தை அபேட்சிக்காம ஏதோ சாமான்யமா நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம், பண்ணாம எதுவுமே இல்லை. அதனால சாதாரணமான தர்மங்கள் இருக்கு. இப்போ அவனே ஒரு வாக்கியம் சொன்னான், பிராமணாக விதிரந்தி யஜ்ஞேன தானேன தபச அனாசகேனா. யஜ்ஞானா அதனால பண்ண முடியாது. பொதுவா நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், பகவான் நினைச்சிருந்து தபஸ் பண்ணலாம், மந்திர ஜபம் பண்ணலாம், அந்த மாதிரி தானம் பண்ணலாம், பலத்தை அபேட்சிக்காம இதெல்லாம் பண்ணலாமே. அவனுக்கும் அது உண்டாச்சு, எல்லாருக்கும் உண்டு. அவனே சொல்றோம், ரமாதை தரங்கபு ரமண கிருஷ்ண விஷ்ணு ஹரே திரிக்ரம ஜனார்தன திரிகுணாத நாராயண இதீவ சுபதானியா படதி நாம தேயானிதே நதஸ்து. யார் அமரி பண்றாரு? நதஸ்து அவசியதா நரகபாத பீதி குதா. அவளுக்கெல்லாம் நரகபாதமே வராது, யமவசியதையும் வராது.
அவனுக்கு என்ன நிம்மதி கஷ்டம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு பொதுவா சொல்லிட்டேன். இந்த மாதிரி எத்தனையோ தர்மங்கள் இருக்கு, சாமானிய தர்மங்கள். அந்த சாமானிய தர்மங்களை அனுப்பிச்சாக்க அவளுக்கு வறுமை. அதனால எல்லா தர்மங்களையும் அனுப்பிச்சாட்டா கூட அவனவா வரணும் தர்மம், பொய் சொல்லக்கூடாது, சத்தியமே பேசணும். அதை பற்றி நாமே ஜபம் பண்ணலாம், தபஸ் பண்ணலாம், உபவாசம் பண்ணலாம், பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணலாம், அதெல்லாம் குறவே வைக்கலையே, குறவே வைக்கல, எல்லாத்தையும் பண்ணலாம். இந்த மாதிரி தர்மங்கள்லாம் இருக்கே, இவைகள்லாம் கோயிலுக்கு போய் கைங்கரியம் பண்ணலாம். அப்புறம் நான் பாகவதால் இருந்தா அவளை சேவிச்சுட்டு இருக்கலாம், அந்த பாகவதாருக்கு விநியோகம் பண்ணலாம், இலை கொடுக்கலாம், பிரசாதம் கொடுக்கலாம். பெரிய தர்மம் அவ போட்ட இலையெல்லாம் எடுத்துட்டு போய் தூரம் பண்ணலாம். ரொம்ப விசேஷம் அது. இதுல கோயில் வந்துட்டுனாக்க எந்த கைங்கரியமா இருந்தாலும் பெரிய கைங்கரியம் தான். ஏற்கனவே சொல்லுக்கணும்னுவோ, தேவை வந்து ஆண்டவன் சிவலிபுத்திரன்னார். சிவலிபுத்திரர் வந்து லட்ச அப்போ பெருமாள தாயாரையும் மங்களாசாசன பங்களும் இழந்து விடுறேன். இழந்து விடுற சமயத்துல ஒரு சிவ இஷ்டவர், அவர் போலீஸ்காரர், ஒருத்தர் ஒன்று ஜம்மனு கம்பீரமா இருக்க, ஜனங்கள்லாம் ஒழுங்குபடுத்தின்னு இருக்க, அவரை பார்த்து ஆண்டவன் கேட்டு எடுத்தாரு. ஆண்டவன் ஏன்பா திருமண நாட்டின் இருக்க, சிவேஷ்வனா இருக்க, பெருமாள் சந்நிதியாவது எங்கேயாவது போய் கைங்கறி பண்ணக்கூடாதா? இங்கோ ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல வர்ற ஜனங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கியே, சட்டம் ஒழுங்க பார்த்துட்டு இருக்கியே அப்படின்னு அவர் கேட்ட. அதுக்கு அந்த போலீஸ்காரர் சொன்னார், வந்து இது என்ன இருக்கு சுவாமி, பிராட்டியனுடைய நீராவி போச்சு, இது இந்த பூமியில பிராட்டி சந்நிதியில் இருந்தான்னா இங்க இருந்தாங்க, ஏதோ அவளுடைய பூமி இது, அந்த பூமியில ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு கைங்கரிய மண்டலத்துக்கு எனக்கு பாக்கியம் கிடைச்சது, இதுவே எனக்கு போர்வை, இதுவே எனக்கு பாக்கியம் இல்லையா, நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருந்தா எனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு அந்த போலீஸ்காரன் சொல்லிட்டேன். உடனே தேவதனவனுக்கு ஆச்சரியம், ஆனந்தம், மனதில் கஷ்டம், ஐயோ இந்த போலீஸ்காரருக்கு இருக்கிற மனோபாவம் எனக்கு வந்தது, இந்த மாதிரி நான் கேட்டுட்டேன் பத்தியா, அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தேரம். அடுத்த நாள் பெருமாள தாயாரையும் மங்களாசாசனம் பண்ண எழுந்துள்ளார். எழுந்துள்ளா கோவில் உள்ள சன்னதி உள்ள அதே போலீஸ்காரன் வர்றா போறவன்லாம் சேர்த்திங்களா, போயிட்டு வாங்கோ, இப்படி வாங்கோ, அப்படி வாங்கோன்னு அந்த இதை பண்ணி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கேன். அதை பார்த்தவொன்னா ஆண்டவனுக்கு ஆசைங்களா தேவனவனும் கேட்டாச்சான், என்னப்பா நேற்று அங்க பார்த்தேன், இன்னைக்கு ஒண்ணு இங்க பாக்குறனே அப்படின்னு. அதுக்கு அந்த போலீஸ்காரர் சொன்னேரம், நேத்தி நேத்தி பரியந்தம் எனக்கு ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கல, நேத்தி எனக்கு கிடைச்சொடுத்து கிடைக்காத பரியந்தம் எங்கேயோ வெளில இருந்துட்டு எனக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தேன், இப்ப ஆச்சாரிக்கு சம்பந்தம் கிடைச்சிருவேன், இங்க எனக்கு கைங்கரியம் கிடைச்சிருக்கு, ஆச்சாரிய சம்பந்தம் வந்துருச்சுன்னா பெருமாள் பரியந்தம் வந்தாச்சு அப்படின்னுட்டு இதே போலீஸ்காரர் சொன்னார். அதுந்து போயிட்டேன். ஆண்டவன் என்ன ஆச்சரியம், என்ன மனோபாவம், என்ன அழகான பேச்சு. அதனால இந்த மாதிரி வர்ண தர்மங்கள் எவ்வளவு இருக்கு, எப்படி எல்லாம் பண்ணலாம் இது, அதனால இதுதான் கிரமம். அது மட்டுமா விதுரா எல்லாம் இருக்காளே, அதாவது அனாசிரமியா இருக்கா பார்த்தோம், அவாகிட்ட எல்லாம் கூட இந்த பிரம்ம வித்தியானது காணப்படுகிறது. இங்க உதாரணம் பீஷ்மாதிகள்ல அப்படின்னு சொல்லிட்டேன், எம்பெருமானாலும் சாய்க்கிறார், பீஷ்மர், ரைக்வர், சம்வர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இவாகிட்டெல்லாம் பிரம்ம வித்தியை இருந்திருக்குதே, என்ன இந்த பிரயோகத்தை தெரிஞ்சுக்கணும்.
எல்லாரும் என்ன நினைச்சிருக்கா, பீஷ்மாச்சாரியர் நைஷ்டிக பிரம்மச்சாரி, அப்பாவுக்கோசரம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சபதம் பண்ணிட்டு அப்படின்னுட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா. நம்ம சித்தாந்தத்துல அது கிடையாது, நம்ம சித்தாந்தத்துல அது கிடையவே கிடையாது. ஏன்னா அங்க வந்து அவன் அப்பா சந்திர மகாராஜன் அந்த மஸ்தகந்திய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது சத்தியாசிங்க. அந்த செம்படவன் என்ன பண்றான், இந்த மாதிரி உனக்கு பொண்ணு பிள்ளை இருக்கானே, நான் என் பொண்ண கொடுத்தேன்னா என் பொண்ணு வயிற்றுல பிறக்கிறவன் தான் ராஜாவா வரணும், இல்லைனாக்கா நான் எப்படி தருவேன் உனக்கு அப்படின்னு கேட்டு விடுறான் செம்படவன். அதன் பிறகு இங்க வந்தாக்கா ராஜாவுக்கு இருப்பு கொள்ளல அதெல்லாம் கேட்டு பீஷ்மாச்சாரியர் போறார், அவருக்கு தேவபிரதன் தான் பேரு, அவர் போய் கேட்கிறார். அப்ப இந்த மாதிரி சொன்ன உடனே அதனால முதல்ல நான் பிள்ளை பத்திக்க மாட்டேன்னு சொன்னார். இவெல்லாம் கல்யாணம் கல்யாணம்லாம் சொல்ற தப்பு, மகாபாரதத்துல அப்படி இல்லை. பாரதத்துல என்ன இருக்கு, அத்யப்பிரபதி மேதாச பிரம்மச்சரியம் பவிஷ்யம். ஹே செம்படவனே, தாச தாசன்னா செம்படவன், செம்படவனே இன்னிலேந்து எனக்கு பிரம்மச்சரியம் இருக்க போறது, இன்னிலேந்து பிரம்மச்சரியம்னா எனக்கு கிரகிணி இருக்கா, ஆனால் இன்னி வரைக்கும் நான் கிரகிணி கிட்ட போயிட்டு வரேன், அவரோட சம்பந்தம் எனக்கு இருக்கு, அவரோட படுத்துக்கிறேன் நானு, ஆனால் அந்த ஸ்திரீ சேர்க்கைன்றது இனிமேல் வராது. மைதுனன் சாபி சொல்றதா பரித்தியஜாமி, எல்லாத்தையும் நான் ஒத்துறேன், எங்க அப்பா கோசரம் இல்ல இந்த ராஜ்யத்துக்கோசரம், ஏன்னா எங்க அப்பா கஷ்டப்படுற, அந்த பொண்ணு உன் பொண்ணு இல்லாதனால அவர் ரொம்ப கஷ்டப்படுற, அதனால எங்க ராஜ்யம்டான் இருக்கணும், ராஜா மனசு நிம்மதியா இருக்கணும், அப்பதான் நான் வந்து ஏத்துக்க முடியும், அப்பதான் நான் ஏத்துக்க முடியும். அதனால நம்ம இந்த என் ராஜ்யத்துக்கோசரமும் எங்க அப்பாவுடைய சந்தோஷத்துக்கோசரமும் நான் பிரம்மச்சரியத்தை காப்பாத்த போறேன், இனிமேல் பிரம்மச்சரியம் இதுக்கு முன்னாடி எனக்கு இல்லை, இப்ப நான் விட்டுறேன். உத்தம சுவாமி, மதுராந்தகம் சுவாமி, உபரகத் பாஷகாரர் இவா எல்லாருமே அதை வந்து சாதிச்சிருக்காங்க. என்ன பண்ணிருக்கா அப்படின்னாக்கா அங்க இன்னொரு வாக்கியம் இருக்கு, உத்தம சுவாமி சைக்கிறார் வியாக்கியானத்தை, அதாவது வந்து கடைசியில தர்மபுத்திரர் அவர் போய் பிரார்த்திக்கிறார், ஹே பிரபோ தேவரீருடைய அக்னியை எழுந்தருளை பண்ணிட்டு வரேன்ற. அக்னிங்கிறது கிரகஸ்தனுக்கு தான் இருக்கும், பிரம்மச்சாரிக்கோ சன்னியாசிக்கோ விதரனுக்கோ இருக்காது, அதனால இவர் பிள்ளைப்படுத்துக்கல, கிரகணியோட சேரலையவர். இது ரொம்ப 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 கிரகஸ்த தர்மத்துல லோபம் இது. ஏன்னா ருதௌ உபேயாத் அப்படின்னுட்டு தர்மசாஸ்திரம், ருதுமதி இருக்கேன், ருதுமதியா இருக்கா பாருங்கோ, அதாவது என்னன்னா ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான், கல்யாணம் பண்ண தர்மசாஸ்திரம் இது, என்னவோ அவன் நீச்சமான விஷயம் நினைக்க வேண்டான், ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணிட்டு அவ இதுவா ருசு ஸ்நானம் ஆறுது, மூணு நாள் இதுவா பயிஷ்டி ஆயிடுற, அதன் பிறகு ஸ்நானம் பண்ணிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு வந்துட்டான்னாக்கா அவளோட சேர்ந்தே ஆகணும்னு தர்மசாஸ்திரம், சேர்ந்தே ஆகணும்னு தர்மசாஸ்திரம், அது சேரலைன்னாக்க மகா பாபம் இவனுக்கு. இது ரெண்டு உதாரணம் பாருங்க, கதையே வருது பாரதத்தெல்லாம். ஒரு ராஜா யுத்தம் நடக்கிறது, அதனால ராஜா என்ன பண்றான்னாக்க ஒரு ஆஜ்ஞைய உத்தரவு பிறப்பிச்சுடுறான், எல்லா சைனிகாலும் வீரர்கள் அத்தனை பேரும்
யுத்தத்துக்கு நீ வந்தே ஆகணும். வரலைன்னாக்கா அக்னி குண்டத்துல தூக்கி போட்டுக்கிடுவேன் அப்படின்னுட்டு ஆக்ஞியை பிறப்பிச்சுட்டான். அந்த சமயத்துல கிரகணி என்ன பண்ணாயோ, ஒரு வீரனுடைய கிரகணி, நீ இன்னைக்கு போகக்கூடாது. ஏன்னாக்கா நான் ஸ்நானம் பண்ணிட்டேன், அதனால நீங்க என்னோட இருந்தே ஆகணும் அப்படிங்கிறார். அதெல்லாம் கிடையாது, ராஜா வந்து என்ன கொண்டு போடுவான், நெருப்புல போட்டுருவான், நான் யுத்தம் முடிச்சுட்டு வரேன், நல்ல வீர பராக்கிரம் சார், நித்திய நானு இதுவோட ஒரு விழுப்புண்ணோட வரேன், அதன் பிறகு நம்ம சேர்ந்துக்கலாம், இல்லைன்னா ராஜா இது பண்ணிடலாம். அதெல்லாம் கிடையாது, நான் விட மாட்டேன், தர்மசாஸ்திரம் தெரிஞ்சு பேசு அப்படின்னுட்டு இவன் படித்து எடுத்து இருக்க வச்சிருவான். அன்னைக்கு முடிஞ்சு இவன் சேர்ந்து விடுறான். அதுக்கடுத்த நாள் அவன் கிளம்பி ராஜா கிட்ட போனான், ராஜா நீ ஒண்டிதான் வரல, இவனை தூக்கி நெருப்பு கொண்டத்துல போட்டிருங்கோ அப்படின்னு சுக்ரீவ் ஆக்ஞியா தூக்கி நெருப்பு கொண்டத்துல போட்டா, அந்த நெருப்பு இவனை ஒண்ணுமே பண்ணல, நெருப்பு ஒண்ணுமே பண்ணல இவனை, ஆச்சரிய ராஜாவுக்கு. அப்பயும் அவன் சொல்றான், இந்த மாதிரி ருதுஸ்நானம் பண்ணிட்டாயங்கிறது அவளோடு நான் சேர்ந்திருக்க வேண்டிய தர்மம், அந்த தர்மம் நான் பண்ணி ஆகணுன்றதுனால தங்கிட்டேன், அதை நீ வந்து புரிஞ்சிக்காம என்னை நெருப்புல போட்டுட்டேன், ஆனால் இது தர்மசாஸ்திர விகிதம், இதை போய் நான் வந்து விரோதமா நீ பார்க்கக்கூடாது, அதனாலதான் நான் எனக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு அவன் சொல்றான். அதனால என்னன்னா, இந்த ருதுஸ்நானம் பண்ண தன்னுடைய கிருஹிணியை விபரீதம் வந்து அசிங்கமா போகிறேன், தன்னுடைய கிருஹிணி ருதுஸ்நானம் ஆகுது, அந்த சமயத்துல அவளோட சேர்றதுன்றது தர்மசாஸ்திரம் விகிதம், அதனால அதை பண்ணி ஆகணும், பீஷ்மாச்சாரியர் அதை பண்ணல, அதனால கிரகஸ்த தர்மத்துல அவர் நின்று வழிபட்டார், இவர் அக்னியெல்லாம் ரசிக்கிற யாகங்கள் பண்ற, ஆனால் பீஷ்மாச்சாரியர் தன் கிரகிணியோட பண்ண வேண்டிய அந்த காரகஸ்த தர்மம், கிரகஸ்த தர்மத்தை பூர்ணமான கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டிக்கல. அதே மாதிரி ரகுவம்சத்திரம் ரகு மகாராஜனுடைய தகப்பன் திலீபன் பேர், அவனுக்கு குழந்தையே பிறக்கல, வசிட்ட போய் பிரார்த்திக்கலாம், என்ன ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுத்து, இத்தனை வருஷம் ஆச்சு, என் வம்சம் ரகு வம்சம், அது சூரிய வம்சம், விஸ்வாகு வம்சம், இந்த வம்சத்துல குழந்தையே பிறக்காம சந்ததி எல்லாம் போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு பிரார்த்திக்கலாம். அதுக்கு வசிட்ட ஞான திருஷ்டியால பார்த்து சொல்றேன், நீ என்ன பண்ணிட்ட, ஒரு வாட்டி சொர்க்கலோகத்துக்கு போனேன், இல்லவன் கிட்ட பேசினேன், பேசிட்டு கிளம்பச்ச அப்பதான் உனக்கு ஞாபகம் வந்தது, உன்னுடைய ராணி சுதக்ஷணு பேர் உனக்கு, அவள் ருதுஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா, அவளை சேராட்டா பாபம் வந்துருமே அப்படின்னு அவசரம் அவசரமான பேர்ல வந்த, நீ வர்ற சமயத்துல அங்க காமதேனு வந்தது, திருச்சுரபி காமதேனும் அங்க இருந்தது, அவசரம் வேகம், காம வேகம் இல்ல தர்ம வேகம், புரிஞ்சுக்கணும், தர்மிஷ்டனவன் தர்ம வேகம், காம வெறியில ஓடி வரல, தர்ம வேகம், ருதுஸ்நானம் பண்ணினாக்கா சேர்ந்தாகணும் அப்படிங்கிற தர்மம், அந்த தர்மத்தினுடைய உந்துதல், அந்த பிரேரணையினால வேக வேகமா ஓடி வரான், அதுல அஜ்ஞானத்தினால அங்க அந்த காமதேவனை படுத்துட்டு இருக்குது, அத பிரதட்சிணம் பண்ணாம வந்துட்டான், அப்பிரதட்சிணமா வந்துட்டான், பூஜிக்கல, அதனால அதுக்கு கோபம் வந்து, நீ தெரியாம பண்ணா கூட ஒரு சக்கரவர்த்தி அந்த ஒரு நிமிஷத்துல என்ன ஆயிடும், தர்மம் பண்ற வேகத்துல என்னை வந்து நீ ஆவையால பண்ணிட்டேன், அதனால என்னையோ என் வம்சத்துல பிறந்தவாழையோ நீ எப்ப சாந்தப்படுத்துறியோ அப்பதான் உனக்கு சாபக மோசனம், அது பிறகு உனக்கு குழந்தை பிறக்கிறதுன்னு செப்பிச்சு கொடுத்தது அந்த காமதேனு, அதனால இவனுக்கு குழந்தை பிறக்கல. அங்க பாருங்க விஷயம் என்ன, அவன் ஏன் அவன் பார்க்கலன்னா அந்த தர்ம வேகம், அதாவது ருதுஸ்நானம் பண்ணவன சேரணும் தன்னுடைய கிருஹிணிய, அதுக்கோசரம் ஓடிடலாம், இது தர்மசாஸ்திரம் சொன்னது இதை மீறக்கூடாது, அதனால பீஷ்மாச்சாரியர் அதை பண்ணல,
ஆகையினால அவரையும் அனாசிரம கோட்சியை சேர்த்து விட்டேன். அவர் சம்வத்தர் அப்படின்னு மகாசிஷ்டர். அவர் அவர் யாரு என்றாக்கா தேவகுருவான பிரகஸ்பதி அவருடைய தம்பி. பிரகஸ்பதி பெரிய ஞானிதான், தேவதைகளுக்கே குருதான். ஆனாலும் கூட தன் தம்பிக்கு இருக்கிற வைபவத்தை பார்த்து பொறாமை வந்துடுச்சு அவருக்கு. இன்னைக்கு அந்த பங்காளிகளுக்குள்ள 5 வயசு வரையும் அண்ணா தம்பி, 10 வயசுக்கு மேல பங்காளிங்களா. அதனால இந்த பங்காளி தேசம் தம்பிக்கு இவ்வளவு வந்துடுத்து, இவ்வளவு யோக்கியது இருக்குது அப்படின்னு அவரை படுத்தி வச்சுட்டார். அதனால பிரகஸ்பதி என்ன பண்ணாங்க, இதை படுத்தவே சம்வத்தர் என்ன பண்ண, பொண்டாட்டி குழந்தைகள் எல்லாம் விட்டுட்டு, குழந்தைகள் பொண்டாட்டியை விட்டுட்டு எல்லாத்தையும் காட்டுல போய் மறைஞ்சி மறைஞ்சி வசிக்கிறார், மறைஞ்சி மறைஞ்சி வசிக்கிறார். பெரிய ரிஷி மகா தபஸ்வி. அந்த உணயத்துல ஒரு வாட்டி என்னாச்சு, ஒரு ராஜா எப்படியோ இவரை கண்டுபிடிச்சி நீர் தான் எனக்கு யாகத்தை நடத்தி வைக்கணும், இவர் யாகம் நடத்தி முதல மாட்டேன்ற தம் தமையம் படுத்துவேன்னு, சமயம் படுத்துவேன்னு மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா அவன் ரொம்ப படுத்துறான் ராஜா, சரின்னு பண்ணவும் சொல்றேன் பண்ணு. ஏன்னா கிரகஸ்தர் தானே, கல்யாண யாகத்தை கடத்தி வைக்க வந்துடுறேன். அந்த சமயத்துல பிரகஸ்பதிக்கு இன்னும் வயிறு ஆரம்பிச்சு. அவர் என்ன பண்ண, ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து இந்திரன் போய் கேட்கான், எதுக்கு இது மாதிரி கஷ்டப்படுற, இந்த மாதிரி இந்த என் தம்பியை வச்சு நான் பண்ணிக்கிறான், இந்த ராஜா எப்படியாவது அவனை தடுத்தனும், இதனுடைய அநியாயமா இருக்கே, உண்மை தம்பி தானே இவர், உண்மை தம்பி தானே, அப்படி இருக்கிச்சு உன் தம்பி கிட்டயோ பொறாம இருக்கலாமா, இதெல்லாம் சொல்லாத, நீ எவ்வளவு நீ படித்தினோ ஒவ்வொருத்தரையும் எத்தனை பேரை கொண்டுட்டேன், உன காலத்துல 100 என்ன வரும்னு எவ்வளவு நீ அநியாயம் பண்றேன், எனக்கு நீ உபதேசம் பண்றியா அப்படி உபகாரம் பண்றது வந்தா பண்ணு, ஏன்னா உன நீ பிரசாம் போ அப்படின்ட்டு என்ன பண்ணணும் சொல்லணும், யாகத்தை சம்மர்த்த பண்ணக்கூடாது, தன் தம்பி பண்ணக்கூடாதுன்ற. உடனே என்ன ஆகுதுன்னாக்க, முதல்ல வாயு தேவன் அனுப்புறான், வாயு தேவனை இந்திரன் அனுப்புறான் இந்த ராஜா கிட்ட வந்து, இவரு நீ வந்து இது பண்ணு அந்த இந்த சம்மரத்தை விட்டுடணும், இல்லாத போனாக்கா யாகசாலையை சூக்கடிச்சுடுவேன் அப்படி அப்படின்னு சம்மரத்தை கை கூப்பிடான். இவன் மகா தபஸ்வி, பிரம்மச்சரியத்தை நோட்டி சென்றிருக்க, கிரகணியோட சேர்ந்து இல்லை. அந்த சமயத்துல மா நீ வாயுவா, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ற, எல்லாத்தையும் புரட்டி தள்ளிடுவேன், மலையும் புரட்டுவேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன துரும்ப எடுத்து போடுற, இதை புரட்டு அப்படின்ட்டு. அவருடைய சக்தி முன்னாடி வாயு தேவனால நிக்க முடியல, மரியாதையா போ, ஊதி தள்ளிடுவோம் உடனே அப்படிங்கிறார். பயந்துன்னு போயிட்டான் வாயு தேவன், அக்னி தேவன் அனுப்புறான் இந்திரன். இவர் சொல்ற அக்னியே பார்த்து சொல்ற, எரிச்சிடுவோம் உன்ன ஜாக்கிரத, என் பிரம்மச்சரியத்தினால உன்னை எரிச்சு விடுவேன் அப்படிங்கிறார் சம்வத்தர். பயந்துன்னு ஓடிடுறான் இந்திரனுக்கு ஆச்சரியம், தானே வஜ்ரத்தை எடுத்துனா இந்திரனுக்கு முன்னாடி ராஜாவால என்ன பண்ண முடியும், சம்வர்த்தத்தின் வழியில சரணடைஞ்சு விட்டான். உடனே சம்வர்த்தர் சொல்ற, பயப்படாத நான் பார்த்துக்கிறேன், இந்திரன் வரான். சம்வர்த்தர் பார்க்கிற பேசவே இல்லை, அவருடைய தபசக்தி அப்படி வசதியா இருக்கு, பேசவே இல்லை. பார்க்கிற இந்திரன் தானா அடங்கி வரும், யாகம் பண்ண சொல்ற ராஜாவை, யாகம் பண்ணி இந்திரனுக்கு அவிஷ் கொடுக்கணும், இந்திரனை கூட்டு இந்த அவிஷ இந்திரனுக்கு தரேன், அவி இந்திராய நமம, எனக்கு இல்ல இந்திரனுக்கு தான் இது அப்படின்னு சமர்ப்பிக்க சொல்ற ராஜாவை பார்த்து. ராஜா சமர்ப்பிக்கிறான், அடக்க ஒழுக்கமா அத வாங்கிட்டு போய் சேர்ந்துட்டான் இந்திரன். ஒன்னும் பண்ண முடியல, அப்படிப்பட்டவர் சம்வர்த்தர் மகா தபஸ்வி ஆண்டியா இருக்கா. ஆனா பிரகஸ்பதி படிச்சிட பாட்டுல ஆண்டியாரோட சேர்ந்து வாழ முடியல, அதனால அவரும் அப்படிப்பட்டவர்.
அதாவது விதர அனாசிரமி மாதிரி இருக்க, அனாசிரமி மாதிரி அவர் இருக்க. அதே மாதிரி ரைக்வர், ரைக்வர் எப்படிப்பட்டவர், வாசிச்ச சமாவர்த்தனம் பண்ணிட்டார் ஆனா கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகாம பரத சமாவர்த்தனத்தை ஒண்ணு விட்டுட்டார். பிரம்மச்சாரியம் இல்ல, கிரகஸ்தனம் இல்ல, பொண்ணு கிடைக்கல. அதை நம்ம தேவதாதிகரணத்துல பார்த்திருக்கோம், அது அபசூத்ராதிகரணத்துல பார்த்திருக்கோம். ராஜா ஜானஸ்வதி நிறைய ஐஸ்வர்யத்திற்கு கொடுத்து எனக்கு பிரம்மவித்ய உபதேசி முதல்ல ஒத்துக்கிறார். அப்புறம் தன்னுடைய ராஜகுமாரியே கொடுத்துடுறான், கொடுத்த உடனே சந்தோஷமா வாங்கிக்கிறான், சந்தோஷமா இவர் ரைக்கோ ஏத்துண்டு பிரம்ம வித்திய உபதேசிக்கிறார். இது பிரம்ம சம்பர்க்க வித்தியில வந்திருக்கு அபசூத்ராதிகரணத்துல முதல் அத்தியாயம் மூணாம் பாகத்துல அபசூத்ராதிகரணம் அதுல அது வந்திருக்கு முதலாவது அதிகரணத்துல. அதனால இந்த மாதிரி இவாழ்லாம் முதல் ரெண்டு பேரு விதர சொல்லியால் கிரகணியோடு சேர்ந்து வாழல, அதனால விதராள் மாதிரி விதராள், அதாவது பத்னி இல்லாதவா மாதிரி. ரைக்குரோ பிரம்மச்சாரியும் இல்லை, கிரகஸ்தம் கிரகஸ்தாசிரமியும் இல்லை, அதனால நடுவாந்தரத்தில் அனாசிரமியா இருக்கு. இப்ப இவாளுக்கெல்லாம் கூட பிரம்ம வித்தியில அதிகாரம் பார்த்துருக்கோம், பிரம்ம வித்தியாவெல்லாம் அனுஷ்டிச்சு மோட்சத்தடைஞ்சான்னு மகாபாரதம் சொல்றது. பீஷ்மர் ரைக்வர் சம்வர்த்தர் இவாழ்லாம் சொல்றது. அதனால இந்த விதுராளுக்கெல்லாம் கூட பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு, இல்லைன்னுட்டு சாதிக்க கூடாது அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இப்போ இந்த ஸ்லோகத்தை பாருங்க. தாராளாபே விரக்தே மதிமணி பவேத் அந்தரேன ஆசிரமான்ய தஸ்மின் நிசேஷ தர்ம தியஜி பவது கதம் பிரம்ம வித்யேதி சேன சாமான்யைஹி வர்ண தர்மைஹி குண நியதி யுதைஹி சாஹி தத்ராபி சாங்கம் பீஷ்மாதௌ திருஷ்டமேதத் பவதி துஷணே கத்யபாவ அபாவ. தாராளாபே ஆந்தியா கிடைக்கல, தாராளாபே ஆந்தியா இல்லை கிடைக்கல, மொத்தம் கல்யாணம் பண்ணிட்டான் ஆந்தியா போயிட்டார், இன்னொரு பொண்ணு போகணும். அதாவது கல்யாணம் பண்ணிட்ட தாரா ஆந்தியா கிரகிணி அவ மரணத்தை அடைஞ்சு விடுறார், அவ பாட்டுக்க சுமங்கலியா போய் சேர்ந்துருக்கிறார். அந்த சமயத்துல பணம் இல்லை, பணம் இல்லாததுனால கல்யாணம் கொடுக்கல, அதனால இன்னொரு கல்யாணம் அவளால் பண்ணிக்க முடியல, பொண்ணு யாரும் தரல, பணம் கொடுத்தா பொண்ணு சொல்லுவார், அதனால பொண்ணே கிடைக்கல. அந்த சமயத்துல விரக்தே சன்னியாசி ஆகணும்னா என்ன ஆகணும், விரக்தி இருக்கணும், வைராக்கியம் வைராக்கியம் இருக்கணும், அந்த வைராக்கியமே இல்லை இவருக்கு, வைராக்கியமே இல்லை, பொண்ணு கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல சன்னியாசம் அவசரம் இல்லாமே அப்படின்னு நினைச்சுக்கணும். அதுவும் அவனுக்கு வரல, ஏன்னா மனசுல ஒரு அல்ப ஆசை, ஒரு கொண்டாட்டி வந்தான்னாக்க அவளோட சேர்ந்து யாகம் பண்ணலாம், அவளோட சேர்ந்து குழந்தை பெற்றுக்கலாம், ஏதோ இருக்கும், வைராக்கியம் இல்லை. அதனால வைராக்கியத்துல தார்த்தியமே இல்லை, திருடமான வைராக்கியம் இல்லை, அல்ப சுகம்தான் வர்றது, அல்ப சுகத்துக்கு தான் புத்தி அலையர். அதனால ஆசிரமம் ஆசிரம ஆசிரமான் அந்தரேன, ஆசிரமங்களை இல்லாமல் சன்னியாசியா இல்லை, கிரகஸ்தனா இல்லை, வானப்பிரஸ்தனா இல்லை, இப்படி யார் இருக்காளோ யோபவேன் அந்த மாதிரி ஆசிரம சூன்யன் அர்த்தம், ஆசிரமே இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி பிரதத்தை பண்ணிட்டு சமாவர்த்தனத்தை ஆயிடுச்சு, பிரம்மச்சாரியிலேருந்து வந்துட்டான், வெளில வந்துட்டான், கிரகஸ்தாசிரமத்துக்கு உள்ள போல, அப்படி பொண்ணு கிடைக்காம அனாசிரமியாவும் திறக்கான், அவனும் ஆசிரம சூன்யன். யார் இருக்காளோ அவ நிச்சய தர்மத்தேதி மீதி இல்லாம
ஒரு தர்மம் கூட இல்லை. அவ தர்ம ஆசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கவே இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டாவா. தஸ்மின் அப்படிப்பட்டவங்கிட்ட சாகலேன தர்மாத்து தர்மான அக்னிஹோத்ராதி யஜ்ஞாதிகான். இங்க பாருங்க சாகல்யேனன்னு வியாக்கியானம் பண்றான். சகலம் சாகல்யம் முழுக்க கிரகஸ்த தர்மமோ நீதி தர்மமோ முழுக்க பண்ணல. கிரகஸ்த தர்மத்தை இருந்துட்டு முழுக்க பண்ணாம யாரும் இருக்கா? அதை பண்ணாம இருக்கக்கூடிய விதன் ஒரு கிரகிணி இல்லாம கிரகிணியோட சேர்ந்து தர்மத்தை அனுட்டிக்காதவன். அப்படிப்பட்டவங்கிட்ட பிரம்ம வித்யா கதம் பவது எப்படி வரும்? பிரம்ம வித்யா அவனுக்கு எப்படி வரும்? கதம் பவது எப்படி இருக்கும்? இது இந்த மாதிரி நீ ஆஷா வித்யானாக்கா அது தவறு. அந்த மாதிரி கனவே கிடையாது. ஏன் குணநியதி இசை, அதாவது பல சங்கம் இல்லை. எனக்கு இது வேணும் அது வேணும்ட்டு பல சங்கம் இல்லாம அது மாதிரி கர்த்தத்வாதிக்காக நாம் பண்றேன். எந்த இது எனக்கு இந்த பழத்துக்கோசரம், என் பழத்துக்கோசரம் இதை பண்றேன், நான் பண்றேன், என்னுடைய கர்மா, அந்த மாதிரி சிந்தனை கூடாது. என் கர்மா எனக்கு இந்த பழத்துக்கு வேணும் அவ்வாறு நான் பண்றேன் அப்படின்னுட்டு அகங்காரமோ மமத்தையோ அல்லது பழமோ அகம் மத்ரக்ஷணபுரோ மத்ரக்ஷண பணம் ததா நாமே அப்படி இருக்கணும். அந்த மாதிரி தியாக ரூப கர்த்திருத்த தியாகம், சொத்த தியாகம், பல தியாகம், மூணு தியாகம் இதை விட்டுறணும். அகங்காரம் மமகாரம் பலம் மூணுத்தையும் விட்டுறணும். அவகப்பட்ட சாமானியை சாதாரணை வர்ணதர்மை என்னென்ன? சத்தியவச்சனம் உண்மையை பேசலாம், ஜபம் இருக்கலாம் பண்ணலாம், உபவாசம் இருக்கலாம். அதனால அதே மாதிரி தேவதார்த்தனம் ஆராதனம் பண்ணலாம், தேவதா பூஜனங்கள் பண்ணலாம், பெருமாள் கோயிலில் கைங்கரியம் பண்ணலாம், அவர் கோயிலில் வரதவாள் கைங்கரியம் பண்ணலாம், பணத்தினால பண்ணலாம், உடம்புனால பண்ணலாம், மனசுனால பண்ணலாம், வாக்குனால பண்ணலாம், எத்தனையோ இருக்கு. இந்த மாதிரி பண்ணினா இந்த மாதிரி இருக்கா பாருங்க, ஆம்பியா இல்லாம பூர்ண தர்மத்தை அனுட்டிக்காம அவன் அனாசனியா யாராவது இருக்காளோ அவளுக்கெல்லாம் வந்து இது பிரம்ம வித்யா உண்டு. அங்கமே இல்லை கர்மா இல்லைன்னு சொல்ல வேண்டாம். கர்மா இருக்கிறது ஆசிரமத்துல, அனாசிரமிக்கோ சாமானிய தர்மங்கள் இருக்கு, அவாவா வர்ண தர்மங்கள், அதை பண்ணலாம். நாவல் பார்க்கலாம் போனேன்னாக்கா பெருமாள் பிரசாதம் ஏழை பண்ணுவாங்க. இப்ப நான் போறதே கிடையாது, அதெல்லாம் இது பண்றதே இல்லை, அப்படிலாம் போயிட்டு இருந்தேன். அவனா பிரமா பிரசாதம் ஏன்னா வேற ஒன்றும் தெரியாது. அதனால அந்த கைங்க இதுதான் பண்ணிடுறாங்க. அப்படி பண்றதுனால அந்த மாதிரி பண்றதுனாலேயே பிரம்ம வித்தியா அனுப்பிக்கலாம். அந்த பிரம்ம வித்திக்கு அவைகள்லாம் அங்க மாட்டோம். அதனால சா பிரம்ம வித்யா, அந்த பிரம்ம வித்தியானது தத்ராபி, அந்த மாதிரி விதுராள் அனாசிரமிகள் அவாகிட்ட கூட சாங்காகி அங்கத்தோடு கூடியதான். நீ நுத்தமான அங்கம் அங்கமே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஏன்னாக்கா ஏத்தத்தை இந்த ஆசிரம சூன்யமா இருந்தா கூட அவாவா வர்ண தர்மத்தை அங்கமா அனுட்டிச்சு பிரம்ம வித்யா அனுட்டான இருக்கு பாருங்க. பிரம்ம வித்யா அனுட்டிக்கிறதுன்றது அது பீஷ்மாதவ், பீஷ்மர், சம்வர்த்தர், ரைக்வர், இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவள்லாம் பிரம்ம வித்துக்கள். அவள்லாம் பிரம்மத்து ஜனங்கள், அவெல்லாம் பிரம்மத்துக்களா இருக்கின்றவா. அவளோட திருஷ்டம் பாரதாதி பிரமாணம், பாரதம் உபநிடத்து இந்த மாதிரி பிரமாணங்கள்னால திருஷ்டம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கப்பட்டது. உடனே அவன் கேட்கிறான், அப்படியானாக்க இதரன் இருக்கானே சூத்திரன், சூத்திராதிகள்லாம் இருக்கானே, அவனுமா வித்தி பிரம்ம வித்தியா நொட்டி கட்டுமே, அவளும் இந்த மாதிரி சாமானியமான தர்மம் பண்ணா முடியும் அப்படின்னாக்க கத்திய பரவாத்து அபாவம். அவருக்கு கதி கிடையாது. என்ன கதி கிடையாது? வேதாத்தியனம் இல்லை,
பிரம்ம வித்யா சமர்ப்பிக்கணும்னு என்ன வேணும்? அப்படின்னா ஞானம் வேணும். அந்த ஞானம் எப்படி வரும்? வேதாத்தியனம் பண்ணா சுவாமி நான் தியானம் பண்ணல, காரக்ஷேபம் போயிட்டு சுவாமி சேர்த்தார், உடனடத்தாவது கத்துக்கோ, வாழ்க்கை கத்துக்க போய் இதெல்லாம் கத்துண்டாதான் உனக்கு இந்த அர்த்தம் வரும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டார். வரையப்பேட்டை சுவாமி அது எனக்கு உமரோட தைத்திரி சந்தோஷப்படுத்த. அதனால இந்த மாதிரி வேதாத்தியனோ பண்ணினாத்தான், வேதாத்தியனம் பண்ணினாத்தான் செய்யும். இங்கே வாணிகை நம்ம சம்பிரதாயத்தில் ஜெய்டி தாதாச்சாரிய சுவாமி அந்த மகான் போய் நாவல் பழக்கம் பெரிய சுவாமிக்கு சேர்த்தார். சுவாமி என்ன பண்ணார், என்னென்னவோ பேசினார், எல்லாம் பேசிட்டு எடா அத்தியானம் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்டாரோ இல்லை ஏன் அப்படின்னு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். சுவாமி இத்தனை வருஷத்துக்கு அத்தியானம் பண்ணாமல் பேசுறேன், உபயோகமே இல்லைப்போ அப்படின்னு தேரோம். அதை கஷ்டப்பட்டுட்டோ ஐயோ சுவாமி சாச்சிட்டாரு அவன் அத்தியானம் பண்ண ஏன்னுட்டோ வயசான கால 30 வயசோ 40 வயசோ அந்த சமயத்தில் சுவாமி அத்தியானம் பண்ணாராம். கேட்டு தவிர சுவாமி வயசான காலத்தில் அத்தியானம் பண்ணேன், அதாவது எல்லாம் சின்ன வயசுல அத்தியானம் பண்ணேன், 35-40 வயசுல எப்படி பண்ண முடியும்? ஆனால் அந்த காலத்தில் அத்தியானம் பண்ணேன். பெரிய சுவாமி அனுகிரகிச்சுட்டு அத்தியானம் பண்ணான் பண்ணேன். அனுகிராச்சா 40 வயசுக்கு மேல அத்தியானம் பண்ணேன், 40 வயசுக்கு மேலே அத்தியானம் பண்ணணும்ட்டு ஒரு வடகளை தான் அத்தியானம் பண்ணிருக்கேன் சொல்லி கொடுத்தேன். அதனால இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா அத்தியாயம் சேஷம் பிரம்மனால அதுதான் தனம். நமக்கு வேதம் தான் தனம். சுவாமி எதிராக ஜெய்தி எதிராக சக்தி ஜெய்தி முகுந்தசிய பாதுகாய்வு ஜெய்தி எதிராக சக்தின்னாக்கா சம்ஸ்கிருத வேதம், ஜெய்தி முகுந்தசிய பாதுகாய்வுனாக்கா தமிழ் வேதம், பாதுகாண்ணாக்கா சடாரி சடகோபன் நம்மார்வார் அவருடைய சக்தி, எதிராக சக்தின்னாக்கா சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருத வேதம் ததுபய தனாக அது ரெண்டு தான் நமக்கு தனம். வேதத்தை காட்டில் வேற என்ன தனம் இருக்கு? அது சூத்ராருக்கு இல்லை. அதனால அவளுக்கு அத்தியனம் இல்லாததுனால பிரம்ம வித்தியில் அதிகாரம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி அத்தியனம் பண்ணிருக்கா எல்லாம் இருக்கு, கல்யாண வாய்க்கிறவனும் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவா அது மாதிரி அனாசிரமி வைக்கிற மாதிரி விரதம் பண்ணிட்டார், சமாவர்த்தனமும் பண்ணிட்டார், ஆனால் பொண்ணு கிடைக்கல, அந்த மாதிரிலாம் இருந்தாக்க அவளுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டோ அதிகாரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சாய்ச்சார். இந்த ஸ்லோகம் பாருங்க, தாராள பேதிரக்தே மதி மணிச்ச பவேத் அந்தரே நாசிரமான்யஹ தஸ்மின் நிசேஷ தர்ம யதி பவது கதம் பிரம்ம வித்யேதி ஜன சாமான்யைஹி வர்ண தர்மைஹி குண நியதி யுதைஹி சாஹி தத்னாபி சாங்கா பீஷ்மாதௌ திருஷ்டமேதத் பவதி சுவிஷலே கத்யபாவாம் அபாவாம். இதுல 4 சூத்திரங்கள் உண்டு, அந்த சூத்திரங்களையும் இப்ப சேர்த்துள்ளான், சூத்திரத்தை சேர்த்துள்ளான். முதல் சூத்திரம் அந்தராச அபித்திருஷ்டே, அந்தராச அந்தரான இல்லாமல் அர்த்தம், இல்லாமல் என்ன இல்லாமல் ஆசிரமம் இல்லாமல் பார்த்து பார்த்து ஆசிரமம் இல்லாமல் ஆசிரமம் இல்லாமல் இருக்காளே அவர்களுக்கெல்லாம் கூட அவர்களுக்கெல்லாம் கூட பிரம்ம வித்தியை உண்டு. அந்தராஜ அபித்ருஷ்டே அந்தராஜ அபித்ருஷ்டே அவளுக்கு இல்லாட்டா கூட, அதாவது ஆசிரமங்களின் நடுவில் இருக்கான் அந்தரான இல்லைன்னு அர்த்தம், அல்லது நடுவுலன்னு அர்த்தம். ஒரு கிரகிணிய கிரகிணி பரமபுரிச்சா சுமங்கலியா போயிட்டா இவன் உண்டு இருந்தான்னாக்க ஆசிரமம் இல்லாம இருக்கலாம், ஆசிரம சூன்யம். அல்லது பிரம்மச்சாரியும் இல்லை ரகசமும் இல்லை நடுவாந்தரத்தில் இருக்கான் அந்த நடுவுலன்னு ஒரு அர்த்தம் வந்து அந்த மாதிரி இருந்தாலும்
இருப்பவர்களுக்கும் அந்த ராட்ச அபித்து அபித்துனாக்க ஏவகாரம் இருக்கு, அது உறுதிப்பட சொல்றது. பிரம்ம வித்தியில அதிகாரம் இருக்குதான், பிரம்ம வித்தியில உண்டு அவசியம் இருக்கு. ஏன் தத்ருஷ்டே பீஷ்மர் அமாரி வைக்குவர் அந்த மாதிரி இவர் சமர்த்தர் இந்த மாதிரி இருக்கிறவர்கள்ட்ட இருக்கு. அதனால அந்தராஜா அபிது தத்ருஷ்டே அப்படின்னு மதம் சொல். ரெண்டாவது அபிஸ்மரியதே, ரெண்டாவது சூத்திரத்துல சொல்ற ஸ்மதிகள் சொல்றாரு. ஜப்பியேனா அபித்து சம்சித்தியர் பிராமணோ நாத்திர சம்சயா. பிரம்ம வித்யா நூற்றாணம் செய்யறதுக்கு ஜபத்தை பண்ணட்டுமே, மந்திரத்தை ஜபிக்கட்டுமே, அதனால கூட அவனுக்கு பிரம்ம வித்தியானது சித்திக்கும், அது சந்தேகம் வேண்டாம். யாகம் பண்ணட்டும் பண்ணாட்டா போட்டோம், குறியாத் அந்நத்து நவா குறியாத், யாகத்தை பண்ணட்டும் அல்லது பண்ணா போகட்டும், மைத்ரோ பிராமண உச்சதே, அவன்தான் பிராமணன், பிரம்மா பிரம்ம வித்தியில அதிகாரம் உடையவன், பிரம்ம வித்திய அனுஷ்டான் அப்படின்னு சொல்லப்படுறான். இது ஸ்மிருதி. ரெண்டு சூத்திரத்தினாலையும் இதை காண்பிச்சு. மூணாவது விசேஷானுகிரகஸ்த, விசேஷமாக வித்தியக்கு அதாவது இது இவனுக்கு எது முடியுமோ அந்த தர்மத்தை அனுப்பிக்கிறான், அதனால பிரம்ம வித்தியக்கு அனுகிரகம் உதவியா இருக்குது. இங்க தபசா பிரம்மச்சரியேன ஸ்ரத்தையா வித்யையா ஆத்மானவன்விஷ்ய, தபஸ் பண்ண பிரம்மச்சரியத்தை அனுஷ்டி ஸ்ரத்தையா இரு, அது மாதிரி ஜீவனுடைய ஞானம் ஆத்ம ஞானமானோ அது அதெல்லாம் தெரிஞ்சுட்டு எம்பரமான உபாசனம் பண்ணி அங்க வாக்கியம் இருக்கு. தபசா தபசனாலையோ பிரம்மச்சரியேன பீஷ்மர் அனுஷ்டிச்சு காமிச்சிருப்பாருக்கோ, அது ஸ்ரத்தையா, அது மாதிரி எந்த கர்மா பண்ணாலும் ஸ்ரத்தையா பண்ணு, ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம், தானம் பண்ணு ஸ்ரத்தையா தானம் பண்ணு, அஸ்ரத்தையா தானம் பண்ணாத ஹிரியா தேயம் வெக்கப்பட்டுன்னு தியானம் பண்ணு. ஐயோ நான் தருது இவ்வளவுதானே, அவெல்லாம் நிறைய தருவா, என்னாலானது இவ்வளவுதான் உறவாதான் தரேன், வெக்கப்பட்டு பண்ணு பயந்துன்னு பண்ணு, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்றது. அதனால வந்து அந்த மாதிரி பண்ணாக்க சத்தியா வித்தியா ஜீவாத்ம ஞானம் வேணும், நம்ம ஆத்ம ஞானம் நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதன் பிறகுதான் மேல போகணும். அதன் பிறகு ஆத்மானவன் விஷய பரமாத்மாவை உபாசிக்கணும். இப்ப இதுல எல்லாருக்குமே தான் அதிகாரம் இருக்கு, எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு. கடைசி சூத்திரம் அதஸ்து இதரத்தியாயோலிங்காச்ச, அதூ அப்படின்னாக்கா அதாவது அவதாரணம், என்ன அவதாரணம், அத அனாசிரமிப்பார் அனாசிரமியா இருக்கிறது, அத்த காற்றிலும் இதரத்து வேறுபட்டது என்னது ஆசிரமித்த மேல ஆசிரமியா இருக்கிறது தான் தியாய வசந்தது, இதரது தியாய அது வசந்ததாக இருக்கும். ஆசிரமமா ஆசிரமம் இல்லாம இருக்கிறது ஆசிரமே இல்லை, அது ரொம்ப கஷ்டம், அது தப்பது, அது குறை, அது வந்து கொஞ்சம் நியூனத்தை தான். ஏதோ ஆசிரமம் பிரம்மச்சரியா முடியாது, ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டான் அப்புறம்தான் ஆம்பியா போயிட்டார், திருப்பி கிரகஸ்தனா மாறலாம், கிரகஸ்தனா வனப்பிரஸ்தனா இருக்கலாம், அல்லது சன்னியாசியா மாறிவிட, ஏதோ ஒன்று பட்டம் ஜாயா லிங்காச்சி அது மாதிரி சொல்றது. அனாசிரமி நதிஷ்டேத்தோ தினமேக்கம் அபித்விஜா, அனாசிரமியாக ஒரு நாள் கூட ஏகமபி தினம், ஒரு பிராமணனோ க்ஷத்ரியனோ வைஷ்யனோ வந்து இந்த மாதிரி இருந்தான்னா ஒரு நாள் கூட அவன் அது மாதிரி இருக்கக்கூடாது.
அனாசிரம் யாருக்கும் கூடாது, ஆசிரமம் யாருக்கும் கூடாது. அதனால வைராக்கியம் இல்லையா அங்க அவர் கல்யாணம் பண்ணிட்டு எப்படியாவது எப்படியோ பண்ணிடு, அல்லது சன்னியாசி வாங்கிக்கும் ஏதோ ஒரு ஆசிரமியா இருக்கணும், அனாசிரமியா இருக்க கூடாது அப்படின்றது இந்த சூத்திரம் சொல்றது. அதாக இத்தரத்து வித்யாயா இங்காச்சு அப்படின்னு அதான் ஒரு படம் ஏவன் அதான் இந்த அனாசிரமியா இருக்கிறது கட்டணம் இத்தரத்து ஆசிரம ஆசிரமியா இருக்கிறது தான் ஜாயா. ஜாயாக வசந்தது ரொம்ப சிறந்தது. ஏன் லிங்காச்சு ஸ்மிருதியா ஸ்பஷ்டமா சொல்றது அனாசிரமியா ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது பிராமணன் அந்த மாதிரி சொல்றது. ஆக நாலு சூத்திரங்கள்னால என்ன சொன்ன ஆசிரமியா இருக்கணும் அதான் வஸ்தி. ஆனால் அனாசிரமியா இருந்தா கூட பிரம்ம வித்தியம் உண்டு, அவனுடைய தர்மத்தை வச்சிருந்து பிரம்ம வித்திய உண்டு. அதுக்கோசரம் வந்து அதனால அனாசிரமியாவே இருக்கணும்னு அவசியம் இல்லை, முடிஞ்சவரைன்னா ஆசிரமியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அதிகரணத்தை தலைகட்டார். கவிதா கிகதிமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.